ஸோ நம்ம இந்த விட பாச்சுரேஷன் அண்ட் லேக்டேஷன் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரைட் பாச்சுரேஷன் அப்படின்னா சைல்டு பர்த் அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து லேபர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க லேபர் அப்படின்னா என்னென்னா லேபர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இதில் வந்து நிறைய ப்ராசஸ் நடந்து வந்து எங்கொஞ்சம் வந்து ரிலீஸ் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் லேபர் அப்படிங்கிறது ரைட் இது பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் ஆஃப் பாச்சுரேஷன் எப்படி இன்டியூஸ் ஆகுது அப்படின்னா நியூரோ அதாவது இண்டோக்ரைன் சிஸ்டமும் ப்ளஸ் நர்வஸ் சிஸ்டம் சேர்ந்து தான் அந்த மெக்கானிஸ்தான் பெர்ஃபார்ம் பண்ணும் ஸோ ஆஃப்டர் மெச்சுரேஷன் ஆஃப் ஃபிட்டஸ் ஃபிட்டஸ் வந்து மெச்சூர் ஆன பிறகு ஃபீட்டஸ்லேருந்து ஒரு சிக்னல் அரைஸ் ஆகும் அதாவது பிளாசண்டாவது இன்டியூஸ் பண்ணும் ஸோ அதுலேருந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா மைல் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஃபிட்டல் எஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதாவது கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரஸ் த்ரோ வெஜை இது வழியாக வந்து கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்டல் எஜெக்ஷன் ரெஃப்ளாக்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நியூரோ ஹியூமரல் ரிஃப்ளாக்ஸ் அப்படிம்பாங்க இது இன்னொரு நேம் கூட இருக்குது பெர்க்யூஷன் ரிஃப்ளாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆக்சுவலி இந்த ரிஃப்ளாக்ஸ் எங்கேருந்து வந்து இனிஷியேட் ஆகிருக்கும் இது எதனால் நடந்திருக்கும் அப்படின்னா பெர்வீட்லேருந்து செக்கிடக்கூடிய ஆக்சிடாக்சின் ஹார்மோன் அதாவது நியூரோஹைப்பேசிஸ்லேருந்து கூடிய ஹார்மோன் தான் ஆக்சிடாக்ஸ் இந்த ஹார்மோனை இன்ஃப்ளூன்ஸால் தான் அந்த மாதிரி எஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஆக்சிடாக்சின் என்ன தான் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யுட்ரையின் மசில் வந்து காண்டாக்ஷனை அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கும் மசில் கான்டாக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ளஸ் ஸோ அதை தான் என்ன பண்ணால் ஃபர்தர் செக்ரேஷன் ஆக்சிடாக்ஷனை செக்கிரட் பண்ண சொல்லும் தென் ப்ராசஸ் எதுனாக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி தென் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் பேபி ஃப்ரம் அவுட் ஆஃப் த இட்ரஸ் த்ரூ பர்த் கனால் அதான் சேர்வீக்ஸ் அப்படி போகும் ஸோ அது இந்த ப்ராசஸ் தான் ஆக்சிட் ஆக்சிடென்ட் பண்ணும் ரைட் மெயினானு பார்த்திங்கன்னா ஆக்சிட் ஆக்சிடென்ட் வந்து மசில் கான்டாக்ஷன் அதாவது யூட்ரையன் மசிலுக்கு யூட்ரஸோட மசில் காண்டாக்ஷனை அதிகமாக்கும் ஸோ அதனால் ஃபர்தர் என்ன ஆகும்னா எதோ மெச்சூர்டு எம் டெவலப்டு எம்பிரியோ பார்த்தீங்கன்னா ஆகும் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா பாச்சுரேஷன் அப்படிங்கிறது ஸோ ஆஃப்டர் பாச்சுரேஷன் பாச்சுரேஷன் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அம்பிக கார்டை வந்து கட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ண பிறகு இதை ரெமினன்ட் அதாவது பிளாசண்டாக அம்பில கார்டு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகும் ஸோ ஆஃப்டர் பர்த்க்கு அப்புறமா அதாவது இதெல்லாம் வந்து எக்ஸ்பெல் ஆகும் ஸோ அந்த ப்ராசஸ் ஆக்சுவலி இதுக்கு என்ன பேருனா ஆஃப்டர் பர்த் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்போ பாச்சுரேஷன் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா லேக்டேஷன் ஸோ செக்ரேஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் மதர்ஸ் பாடி ஸோ ஆஃப்டர் என் ஆஃப் த பிரனன்சி ஃபஸ்ட் மில்க் செக்ரேட்டட் ஃப்ரம் மதர்ஸ் பாடி அப்படின்னா அதுக்கு என்ன பேர்னா கொலஸ்ட்ரால் அப்படிப்பாங்க கொலஸ்ட்ரால் மில்க் பார்த்தீங்கன்னா சம்மாட்டோட ஸ்லைட்டட் வேரி ஃப்ரம் நார்மல் கண்டிஷன் இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த எல்லோ இஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் ஃபஸ்ட் மில்க்கு ஏன் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா நிறைய விச் கண்டைன்ஸ் ஆன்டிபாடிஸ் லைக் மியூ ஆன்டிபாடிஸில் ஒரு நாலஞ்சு டைப் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான ஆன்டிபாடிஸ் இருக்கும் எசன்ஷியல் நியூட்ரியன்ஸ் இருக்கும் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அது கலர் ஆஃப் மதர்ஸ் அதாவது கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதாவது இதில் வந்து ஒரு ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகும் என்னென்னா ஹியூமன் பிளாசண்டல் லாக்டோஜன் ஸோ அதுதான் என்ன என்னாகணும் எண்ட் ஆஃப் த பிரனன்சிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன் வந்து என்னாகணும் ஹைப்பத்தலாமஸ்லேருந்து செக்ரெட் பண்ணி ஆன்டி ரெபிட்யூட்டியை வந்து ஸ்டிமலேட் பண்ணுவோம் ஸோ ஆன்டி ரெப்டியூட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ப்ரோலக்டினில் ஒரு ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகும் அதுதான் வந்து லேக்டோஜெனிசிஸ் அதாவது ஜெனிசிஸ் அதாவது லாக்டிக் ஆசிட் அதாவது மில்க் செக்ரேஷனை ஸ்டிலேட் பண்ணும் ப்ரோலாக்டின் ஸோ அதே மாதிரி இந்த ஆக்சிடாக்சின் ஹார்மோனோட இன்ஃப்ளூன்ஸ் என்ன ஆகும்னா அந்த லெட் டவுன் ரிஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லெட் டவுன் ரிஃப்ளாக்ஸ்னால் என்னென்னா எஜெக்ஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் மெமரி கிளாண்ட் ஸோ அதுதான் வந்து அந்த காஸ் பண்ணுறது தான் அந்த ஆக்சிடாக்சினோட வேலை ஸோ ஆக்ஸ் ஆக்சிடாசின் ஹார்மோன் பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி எஜெக்ஷன் ஆஃப் மில்க்கு அதாவது யூட்ரைன் கான்டாக்ஷன் நடந்துருக்கும் பிஃபோர் அதாவது பாச்சு ரேஷன் பா அப்போ நிறைய நடந்துடும் கான்டாக்ஷன் ஸோ அதை வந்து திரும்ப நார்மல் ஸ்டேஜுக்கு யூட்ரஸ் கொண்டு போகிறதுக்காக என்ன பண்ணுன்னா அந்த லேக்ட் ஐ மீன் ஆக்சிடாக்சின் ஹார்மோன் பார்த்திங்கன்னா திரும்ப ஸ்டிமுலேட் பண்ணி நார்மல் காண்டாக்ஷன் கொண்டு போயிடும் யூட்ரஸ்ஸை ஸோ அதுக்குமே ஹெல்ப் பண்ணும் அது ரைட் அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின் ஏ மினரல்ஸ் அது மாதிரி ஆன்டிபாடிஸில் வந்து ஏ ஆன்டிபாடிஸில் வந்து ஒரு அஞ்சு டைப் இருக்குது ஸோ அதில் வந்து ஏ டைப் ஆஃப் ஆன்டிபாடிஸ் பார்த்திங்கன்னா அந்த கொலஸ்ட்ரலாக இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் மில்க் ஆஃப் மதர் ஆஃப்டர் ஒரு ஃபியூவ் டேஸ் வரைக்கும் இந்த மாதிரி செக்ரேஷன் இருக்கும் தென் அதில் பார்த்திங்கன்னா அது இல்லாமல் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட் இருக்கும் டு அதாவது அந்த நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து சிஸ்டம் வந்து இருக்காது அந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்காது ஸோ அதுக்கான ப்ரொடக்ஷன் அதாவது அந்த பேபி கொடுக்கறதுக்காக என்ன ஆகுன்னா அந்த மதர்ஸ் மில்கில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்கும் ஆன்டிபாடிஸ் ஏ விட்டமின்ஸ் மினரல்ஸ் தென் ப்ரோட்டீன் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த நியூட்ரியன்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஆன்டிபயாக்டிக் ஏஜென்ட்ஸும் இருக்கும் ஸோ இதோட சாப்டர் டூ வந்து முடிஞ்சிச்சு சில டஸ் கண்டினியூ வந்து நெக்ஸ்ட் வீடியோ அந்த சாப்டர் த்ரீ